ஹாய்களோ எல்லோரும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழின் சரஸ்வதியும் அப்படிங்கிற தொடரில் இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்க பார்க்க போகிறோம். அதாவது அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ஃபங்க்ஷன் நடக்குது, குழந்தைக்கு பேர் சூட்டு விழா நடக்குது. அப்போ வந்து எல்லாருமே வந்து போயிருக்காங்க. அர்ஜுனுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஓஹோ, கோதையம்மா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கோதையம்மா தான் ஜாமீன் நம்ம எடுத்தோம், அந்த விஷயம் தமிழுக்கு தெரியாது, இதை வச்சு ஒரு பெரிய சண்டையை வந்து நம்ம உண்டாக்கிடலாம் ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்போ ஃபங்க்ஷனில் வந்து சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட சொல்லாமே உங்கள் அம்மா வந்து பார்த்திங்களா ரெண்டு பேரும் ஜாமீனில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா இப்படி அப்படின்னு அவங்க தம்பி கேட்குறாங்க. தமிழ் வந்து எனக்கு தெரியும், உங்களுக்காக அவள் எடுக்கலை, தன்னுடைய பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும், தன்னுடைய பொண்ணுக்காக அவங்க வந்து எடுக்கிறாங்க, அவங்க பொண்ணு ராகினி மேலே பாசம், அதனால் எடுத்திருக்காங்க, மாப்பிள்ளைக்காக எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட மகன் வந்து சுருங்கி போயிட்டு மிகப்பெரிய ஒரு சண்டை வரும். இது பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டையே இல்லாமல் வாய முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்பேன். இந்த வழியை பிடிச்ச மகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஹாய்களோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடிக்கு ஆசை அப்படிங்கிற சீரியலில் என்ன புடப்புறாங்க அப்படிங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்கு ஆசை அப்படிங்கிற சீரியலில் என்ன புடப்புறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, சுருதி வந்து நிறைய துணியை கொண்டு பார்த்தீங்கன்னா வாளி நிறைய துணியை கொண்டு இந்த துணியெல்லாம் கொஞ்சம் துவச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சரி நான் துவச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் வந்து துவச்சி முடித்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அங்கேருந்து 2000 ரூபா பணத்தை வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு சுருதி எதுக்கு கொடுக்குறீங்க, இந்த துணியெல்லாம் நீங்கள் துவச்சிருக்கீங்களே அதுக்கு தான் கூடி, நீங்கள் வந்து அப்புறம் உங்கள் வீட்டுக்காரன் வந்து ஏசுவார் அப்படி சொல்லி 2000 ரூபா கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு கடைசியில் என்னை வேலைக்காரியாகவே ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து பைசா வச்சுருக்கேன், என்ன மீனா கையில் 2000 ரூபா வச்சுருக்கேன், ஏது பைசா அப்படின்னு கேட்குறாரு. துணி வச்சு கொடுத்தேன்ல அதனால் வேலைக்காரங்க பைசா கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னு சொல்கிறாங்க. சுருதிக்கு வந்து நான் வந்து துணி வச்சு கொடுத்தேன் அதனால் இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க, வேலைக்காரருக்கு பைசா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து முத்து வந்து அதிர்ச்சி அடைச்சிட்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.